ஹலோ காய்ஸ், இது சைரஸ் ஹைடெக் மீடியாவிலேருந்து. இன்றைக்கி வந்து நம்ம ஹோண்டாவில் வந்து செகண்ட் வெர்ஷன் வி வெர்ஷன், ஹோண்டாவில் வந்து நிறைய மாடல் இருக்குது இல்லையா, எஸ் வி வி விஎக்ஸ் அப்படிங்கிற டாப் மாடல் வரைக்கும் இருக்குது. இதில் அந்த வி வெர்ஷனில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆடியோ சிஸ்டம் நம்ம கொடுக்குறாங்க. டச் ஸ்க்ரீன் கிடையாது, டாப் அண்ட் விஎக்ஸில் மட்டும்தான் டச் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. அது கீழே இருக்க எல்லா மாடல்லையுமே வந்து இந்த மாதிரி பட்டன் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிஸ்டமில் நம்ம மொபைலில் இருக்க ப்ளூடூத்தை எப்படி பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டேப்பில் வந்து நான் பேர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நார்மலாக இந்த வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் சிஸ்டம் வந்து ஆன் ஆயிரும். மேக் ஷுர் உங்கள் மீடியா வந்து நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோன்லேயோ இல்லை டேப்லெட்லேயோ வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளூடூத் ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா அது வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இங்கே காருக்கு வந்துட்டு இதில் மெனு கீ இருக்குல்ல, மெனு அமைக்கிட்டு ப்ளூடூத் செட்டப் அப்படிங்கிறத போங்க. இதில் வந்து ஒரு ப்ரெஸ் பட்டனும் இருக்கும். ஸோ உள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து நிறையா காட்டும். இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து ஆட் நியூ டிவைஸ் இதுக்குள்ளே போங்க. இப்போ வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரு தடவை அமுக்கிங்கன்னா ஓகே. ஸோ இப்போ வந்து இது பேரிங் மோடில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் மொபைல் வாங்க. மொபைலில் ப்ளூடூத்தை வந்து சர்ச் பண்ணோம். ஸோ இப்போ சர்ச் பண்ணிவிட்டு மொபைலில் வந்து உங்களுக்கு ஹோண்டா ஹெச்எஃப்டி அப்படின்னு ஒரு ப்ளூடூத் பேண்ட் வந்து காட்டுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹோண்டா ஹெச்எஃப்டியை வந்து கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பேரிங் அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ வந்து இந்த மொபைலும் இந்த கார் வந்து பேர் ஆகிட்டுருக்கு. ஸோ பேர் டிவைசஸில் வந்துருச்சு இப்போ கனெக்டிங். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து வந்துடும் மைக்ரோமேக்ஸ் ஹஸ் பீன் கனெக்டட் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் ஆடியோ பிளேயரோ இல்லை வீடியோ பிளேயரோ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஏதாவது வீடியோ பார்க்கணும் இல்லை ஏதாவது ஆடியோ கேட்கணும்னா நீங்கள் வந்து டைரெக்டாக கார்லேயே வந்து கேட்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ட்ரையலில் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ வந்து அதே மாதிரி இப்போ வேற ஒரு ஃபோனை நீங்கள் பேர் பண்ணும் இல்லை மல்டிபிள் டிவைசஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணால் இப்படி ப்ளே ஆகிட்டு இருக்க டைமில் மெனு அமுக்கணும். மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ப்ளூடூத் செட்டப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. புது டிவைஸ் இதை இப்போ நம்ம ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஃபோனுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் டிவைஸ் வந்து பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும். ஸோ நீங்கள் எந்த டிவைஸில் வேணால் பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ, இப்போ ஃபோன் பேசுகிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இது வந்து டிஸ்கனெக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணுற எல்லா டிவைஸ்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். அப்புறம் டெலிட் டிவைஸில் போனீங்கன்னா இப்போ நீங்கள் பேர் பண்ண எந்த டிவைஸை வேணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து 5 டிவைஸ் தான் நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியும். இப்போ நீங்கள் புதுசாக 5 டிவைஸுக்கு மேலே ஏதாவது சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிவைஸை டெலிட் பண்ணிட்டு தான் நீங்கள் பேர் பண்ணி ஆகணும். ஸோ சில சாம்சங் மொபைல் அந்த மாதிரி மொபைலில் வந்து பேர் பண்ணப்போ எனக்கு கோடு கேட்கும். பேரிங் கோடு வந்து இதிலே 0000 கொடுத்தீங்கன்னா பேர் ஆயிரும். ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.